யார் அது யாரோ பிரஜைகள் நியாயம் கோரி வந்திருக்கிறார்கள் பிரபு வரச்சொல் உங்கள் குறை என்ன மகா பிரபு நாங்கள் மூவரும் சகோதரர்கள் எங்கள் தகப்பனார் இறந்து விட்டார் அவர் சாகும்போது எழுதி வைத்த உயிலின்படி எங்கள் தாவர சொத்துக்கள் பிரிக்கப்பட்டு விட்டன ஆனால் அசை பொருள்களை பிரித்துக்கொள்ள எங்களால் முடியவில்லை பிரபு காரணம் எங்கள் தகப்பனாரின் 17 யானைகளில் பாதி எனக்கும் மூன்றில் ஒரு பங்கு இரண்டாவது இவனுக்கும் அதில் மூன்றில் ஒரு பங்கு மூன்றாவது இவனுக்கும் பிரிக்கப்பட வேண்டும் யானைகளை கொல்லாமல் இந்த கணக்கில் பிரித்துக் கொடுக்க தங்கள் நியாயாதிபதிகளால் முடியாததால் எல்லா யானைகளையுமே தங்களது யானை கட்டும் இடத்திற்கு கொண்டு வரும்படி உத்தரவிட்டு விட்டார்கள் தாங்கள்தான் கருணை கூர்ந்து நியாயம் வழங்க வேண்டும் பிரபு நமது ஆட்சியில் நீதி தவற விடமாட்டோம் எப்படியும் நியாயம் வழங்குவோம் நியாயாதிபதிகளே உங்களது அபிப்பிராயம் எவ்வளவோ முயற்சி செய்தோம் பிரபு இருப்பது 17 யானைகள் அதில் பாதி மூத்தவனுக்கு அதாவது 8.5 யானைகளாகிறது இவர்கள் சொல்லுகிற கணக்கில் பிரித்து கொடுப்பதென்றால் யானைகளை கொல்லாமல் முடிவதில்லை இறந்தவன் மூளை இல்லாதவன் அல்ல பிரபு வெகு சாமர்த்தியசாலி யானைகள் அரசாங்கத்திற்கு பயன்பட வேண்டும் என்றே இப்படி உயில் எழுதி வைத்திருக்கிறார் அவனுக்கு நாம் மரியாதை செலுத்த வேண்டும் யானைகளை அரசாங்க சொத்தில் சேர்க்க உத்தரவிட்டது நியாயம்தான் அக்ரம் அநியாயம் தந்தையின் சொத்து பிள்ளைகளைத்தான் சேர வேண்டும் யார் அது நான் தான் விஜயநகர சபையின் தீர்ப்பை அநியாயம் என்று கூறும் நீ யார் யாரோ பைத்தியக்காரன் இல்லை நியாயம் தெரிந்தவன் கருணை பொழியும் அரசவையின் மேன்மை தெரிந்தவன் விஜயநகர சாம்ராஜ்யத்தின் வரலாறு படித்தவன் நீ விஜயநகரத்து குடிமகன் தானா இன்று வரை இல்லை நாளை ஆகலாம் மன்னர் தயவிருந்தால் இந்த வழக்கை தீர்த்து வைக்க உன்னால் முடியுமா முடியும் ஏற்ற பொறுப்பை செய்து முடிக்காவிட்டால் என்ன தண்டனை தெரியுமா தெரியும் குருதேவா தலையும் உடலும் தனித்தனியே பிரித்து வைக்கப்படும் ஐயா எனக்கு சில பொம்மை யானைகளை கொடுங்கள் யாரப்பா நீ என் பெயர் ராமன் ஊர் தெனாலி கார்லபாடி ராமன் மந்திரியின் குமாரன் கார்லபாடி ராமைய மந்திரி இப்போது மொத்தம் 17 யானைகள் இந்த சங்கடமான வழக்கு தீர்ப்பதற்காக மன்னர் தன்னுடைய யானை மீது ஏறி வருகிறார் இதனால் உனக்குண்டும் ஆட்சேபணம் இல்லையே இல்லை மன்னர் தன்னுடைய யானையும் இதோடு சேர்த்து பிரித்துக் கொடுப்பதாக வைத்துக்கொள் உனக்குன்றும் மறுப்பில்லையே இல்லை முடியாது மன்னரின் யானையை இதில் சேர்க்க விட முடியாது பிரிக்கப்பட போவது 17 யானைகள் தான் சுவாமி இப்போது மொத்தம் எத்தனை யானைகள் 17 யானைகள் இல்லை 18 யானைகள் இதில் மூத்தவனுக்கு சரிபாதி இல்லையா ஆமா அதாவது 9 தட்டுக்குள் 9 இரண்டாம் அவனுக்கு 1/3 அதாவது 6 இல்லையா ஆமா தட்டுக்குள் 6 மூன்றாம் அவனுக்கு அந்த 1/3 அதாவது 2 இல்லையா ஆமா ஆமா எடுத்துக்கொள் 2 மிச்சம் இருக்கும் யானை மன்னருடைய யானை வழக்கு தீர்க்க வந்த மன்னர் இந்த யானை மீது ஏறி விடைபெற்றுக் கொள்கிறார் இதனால் உங்களுக்கு இந்த ஆட்சேபணம் இல்லையே இல்லை இல்லை உங்களுக்கு இல்லை இல்லை இதோ மன்னரின் யானை வழக்கு தீர்ந்து விட்டது மன்னவா